நினைத்தலும் எண்ணுதலும் ஒரே பொருளை தருமா? புலவர் மா நன்னன் அவர்கள் தரும் விளக்கத்தை கேட்டு தெளிவோமா? நினைத்தல் எண்ணுதல் ஆகிய இவ்விரு சொற்களுக்கும் தெளிவான பொருள் வேறுபாடு உள்ளது. மேலோட்டமாக பார்ப்போர்க்கு அந்த வேறுபாடு புலப்படாது என்கிறார் புலவர் மா அண்ணன் அவர்கள். நினைத்தல் என்பது முன் அறிந்ததும் பிறகு மனத்தின் உள்ளே மறைந்து கிடப்பதும் ஆகிய ஒன்றை மனத்தின் மேல் மட்டத்துக்கு கொணர்தல் என்றும், அவ்வாறு கொணரப்பட்டதை ஆய்தல் என்றும் பொருள்படும். இது ஆடு மாடுகள் முன் உட்கொண்ட உணவை மீண்டும் வாய்த்து கொணர்ந்து அசை போடுதலை போன்றது என்கிறார் புலவர் மா அண்ணன் அவர்கள். நினைக்கப்பட்டதும் நினைக்கப்படுவதும் நினைப்பு அல்லது நினைவு எனப்படும். எண்ணுதல் என்பது முன்பு அறிந்ததோ அன்றி அறியாத புதியதோ எதுவாயினும் அதனை கருதி பார்த்தல், ஆராய்தல் என்பன போன்ற பொருள்களை உணர்த்த வல்லதாகும். எண்ணுதலோடு உறவுடையதே எண்ணம். எண்ணப்பட்டதே எண்ணம் என்பதும் சரியே. சூழப்படுவதே சூழ்ச்சி, அது பிறகு தீய எண்ணத்தோடு உறவு கொண்டதாயிற்று. கருதப்படுவதுதான் கருத்து என்பது போன்றதே எண்ணப்பட்டதே எண்ணம் என்பதும் என்று புலவர் மா அண்ணன் அவர்கள் நினைத்தலும் எண்ணுதலும் ஆகிய இவ்விரு சொற்களுக்கும் அருமையான விளக்கம் தந்து நம்மை தெளிவடைய வைக்கிறார்கள். இத்தகைய பல சொற்களுக்கும் சொற்றொடர்களுக்கும் புலவர் மா அண்ணன் அவர்கள் தாம் எழுதிய நல்ல உரையினடை எழுத வேண்டுமா என்ற நூலில் அருமையான துலக்கங்கள் தந்து நம்மை தெளிவடைய வைக்கிறார்கள். நாமும் நல்ல உரையினடையை எழுதுவோமா? நல்ல தமிழிலும் பேசுவோம். புலவர் மா அண்ணன் அவர்கள் விரும்பிய வண்ணம் தமிழை தமிழாக்குவோம். தமிழை தமிழாகவே வளர்ப்போம். தமிழை தமிழாகவே ஆள்வோம். இப்பதிவு பற்றிய உங்கள் மேலான கருத்தை கருத்துரை பகுதியில் பதிவிட்டால் பதிவு மேம்பட அக்கருத்துகள் உதவக்கூடும். மேலும் இப்பதிவு பயனுள்ளதாக இருப்பின் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு சேர்த்து அவர்களையும் பயனடைய செய்யுங்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.